அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன்.To யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது, உடனடியாக உங்களுக்கு பணத்தேவை ஏற்படும் பொழுது நீங்கள் ரொம்பவும் இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க. இமீடியட்டாக உங்களுக்கு பணம் தேவைப்படுற பட்சத்தில் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு வார்த்தை மந்திரம் நீங்கள் சொன்னாலே போதும், ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு பணம் கட்டாயமாக கிடைக்கும். தயவு செஞ்சு ட்ரையலுக்கெல்லாம் இந்த மந்திரத்தை யூஸ் பண்ணி பார்க்காதீங்க, டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற எண்ணத்தோடு இந்த மந்திரம் பயன்படுத்த வேண்டாம். மகாலட்சுமி தாயாருடைய பீஜ மந்திரம் இது. இந்த பீஜ மந்திரங்கள் அப்படின்னா, பீஜன்ற வார்த்தைக்கு விதைன்னு பொருள். ஒரு விதைக்குள்ள தான் பெரிய மரத்துடைய சாரமே இருக்கு. அந்த விதையை வளமான மண்ணில் நம்ம புதைச்சு தேவையான அளவிற்கு தண்ணீரும் சூரிய ஒளியும் காட்டும் பொழுது அந்த விதையிலிருந்து ஒரு பெரிய மரம் நமக்கு கிடைக்கும். இதே மாதிரி தாங்க பீஜ மந்திரங்களும். ஒரு வார்த்தை தான் இருக்கும், ஆனால் அதை நம்ம சரியான ப்ரொனன்சேஷனோட குறிப்பிட்ட சில எண்ணிக்கைகள் சொல்லும் பொழுது பெரிய அளவிலான பலன்கள் நமக்கு கிடைக்கும். ஒவ்வொரு தெய்வத்திற்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பீஜ மந்திரங்கள் இருக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது அன்னை மகாலட்சுமியோடைய பீஜ மந்திரம். சரிங்க, இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம பார்க்க போகிற மந்திரத்தை ஒரு சின்ன தாந்திரிகம் செஞ்சதுக்கு பிறகு நீங்கள் சொல்லணும். முதல் விஷயம், ஒரு நாள் மட்டும்தான் இந்த தாந்திரிகத்தை நம்ம செய்ய போகிறோம். ரெண்டாவதா, குளிச்சதுக்கு பிறகு தான் இந்த முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அசைவம் நீங்கள் அன்னைக்கு சாப்பிடக்கூடாது. எக்காரணத்தை கொண்டும் அசைவ உணவை நீங்கள் எடுக்கக்கூடாது. ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே இந்த தாந்திரிகத்தை செய்யலாம். தீட்டு ஏற்படும் நாட்களில் பெண்கள் இதை செய்யக்கூடாது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஒரு நாள் மட்டும்தான் இந்த மந்திர ஜபத்தை நம்ம செய்ய போகிறோம்னு. ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா மூன்று வேலைகள் செய்யணும். இந்த மூன்று வேலைகளுக்கான நேரங்கள் விடியற்காலை 4 மணி முதல் 6 மணி வரை இருக்கக்கூடிய இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை கட்டாயமாக படுத்தணும். இது மேண்டேட்ரி. இந்த டைமை மிஸ் பண்ணவே கூடாது. இது ஒரு முறை. அடுத்ததாக காலையில் உங்களுக்கு 8 மணிலிருந்து காலை 11 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். அப்படி முடியாதவங்க மாலை 6 மணிலிருந்து இரவு 8 மணி வரை இருக்கக்கூடிய அந்த டைமை எடுத்துக்கோங்க. இப்போ நான் சொன்ன ரெண்டு டைமிங்ஸில் ஒரு டைமிங் இதை எடுத்துக்கோங்க. மூன்றாவதாக இரவு 9 மணி முதல் இரவு 11 மணி வரை இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு முறை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ மூன்று வேலைகள் உங்களுக்கு கிடைக்கும். காலையில் வரக்கூடிய பிரம்ம முகூர்த்த நேரம் மற்றும் இரவு 9 மணி முதல் 11 மணி வரைக்கும் இருக்கும் நேரம், இந்த ரெண்டு நேரமும் பார்த்தீங்கன்னா கட்டாயமாக மந்திர ஜபம் செய்யணும். இதை தவிர்த்து நான் ரெண்டு டைமிங்ஸ் கொடுத்துருந்தேன், காலை 8 முதல் 11 மணி வரை மற்றும் மாலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை. இந்த ரெண்டு நேரங்களில் ஏதாவது ஒரு நேரம் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அடுத்ததா, எந்த நாள் வேணாலும் எந்த கிழமை வேணாலும் நீங்கள் செய்யலாம். ஏன்னா இது உடனடி பண தேவைக்காக செய்கிற தாந்திரிகம். ஸோ நாள் இதில் முக்கியம் கிடையாது. இன்கேஸ் உங்களுக்கு ஒரு வாரத்துக்குள்ளே பணம் தேவைப்படுது, அல்லது ஒரு 2-3 நாட்களுக்குள்ளே பணம் தேவைப்படுற மாதிரியான சிச்சுவேஷன் இருந்துச்சுன்னா, இந்த இடைப்பட்ட நாட்களில் வெள்ளிக்கிழமை வந்தால் நீங்கள் ஃப்ரைடேவே யூஸ் பண்ணிக்கலாம். அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இது உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃப்ரைடே இதை ஃபாலோ பண்ணலாம். சரிங்க, இப்போ நீங்கள் விடியற்காலை நேரத்தில் குளிச்சு முடிச்சிடணும். ஏன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம இந்த மந்திர ஜபத்தை ஆரம்பிக்க போகிறோம். ஸோ நீங்கள் குளிச்சு முடித்ததுக்கு பிறகு பூஜை ரூமில் ஒரு விளக்கு ஏற்றிக்கோங்க. அது எந்த விளக்காக வேணாலும் இருக்கலாம். காமாட்சி விளக்காக இருக்கலாம், அகல் விளக்காக இருக்கலாம், அல்லது உங்களுடைய வீட்டில் நீங்கள் எந்த விளக்கு ஏற்றுவீங்களோ அதை நீங்கள் ஏற்றி வச்சுருங்க. உங்களால் முடிஞ்சதுன்னா நீங்கள் நெய் தீபம் ஏற்றுங்க. யூஸ் பண்ணுற அந்த திரியும் பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு திரி, தாமரைத்தண்டு திரி மற்றும் பஞ்சு திரி. இது மூணு தீயுமே இணைச்சி தீபம் ஏற்றுனீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆனால் இப்போ நான் சொன்னது ஆப்ஷனல் தான். உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் ஏற்றுங்க, அப்படி இல்லைன்னா நார்மலாக விளக்கு கூத்தும் எண்ணெயை ஊற்றி நீங்கள் தீபம் ஏற்றலாம். விளக்கு ஏற்றி முடித்ததுக்கு பிறகு அந்த விளக்குக்கு முன்னாடி அல்லது விளக்குக்கு பக்கத்தில், இல்லைன்னா உங்கள் பூஜை ரூமில் எங்கே இடம் இருக்கோ அந்த இடத்துல ஒரு தட்டு அல்லது கிண்ணம் வச்சுக்கோங்க. அந்த கிண்ணத்தில் கொஞ்சமாக பச்சரிசி போட்டு வச்சுக்கோங்க. சும்மா ஒரு கைப்பிடி பச்சரிசியை போட்டுட்டு அதற்கு மேலே 9 1 ரூபாய் காயின், 9 காயின் வைக்கணுங்க. 1 ரூபி காயின் 9 நீங்கள் அந்த பச்சரிசி மேலே வைங்க. அதற்கு மேலே கொஞ்சமாக பச்சை கற்பூரம் மற்றும் 3 ஏலக்காய் நீங்கள் வைக்கணும். திரும்பவும் சொல்கிறேங்க, ஒரு தட்டு அல்லது கிண்ணம் நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த தட்டோ கிண்ணமோ இதற்கு முன்னாடி நீங்கள் பயன்படுத்தியிருக்கக்கூடாது. உங்களுடைய பர்சனல் யூஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது. பூஜைக்காக நீங்கள் பயன்படுத்தும் தட்டோ கிண்ணமோ இருந்தால் அதை நீங்கள் எடுத்துக்கலாம், அல்லது நீங்கள் பயன்படுத்தாமல் வச்சுருந்த பொருட்களை பயன்படுத்திக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தட்டு அல்லது கிண்ணம் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக பச்சரிசி போட்டுக்கோங்க. அதற்கு மேலே 9 1 ரூபாய் காயினை நீங்கள் வைக்கணும். அதற்கு மேலே பச்சை கற்பூரம் ஆன்லைனில் கூட உங்களுக்கு கிடைக்குது, நாட்டு மருந்து கடைகள்லேயும் கிடைக்கும். ரொம்பவும் எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருள்.
காஸ்ட்லி கூட கிடையாதுங்க. ஸோ அந்த பச்சை கற்பூரத்தை கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. ஒரு 10 ரூபாய்க்கு நீங்கள் அந்த பச்சை கற்பூரம் வாங்கினால் கூட போதும். ஸோ அதை எடுத்து அந்த 1 ரூபாய் காயின் மேலே லைட்டாக தூவி விடுங்க. அதற்கு மேலே ஒரு 3 ஏலக்காய் நீங்கள் வைக்கணும், அவ்வளவுதாங்க. இதை நீங்கள் அந்த விளக்குக்கு பக்கத்துலேயோ அல்லது பூஜை ரூமில் எங்கே இடம் இருக்கோ அங்கே நீங்கள் வச்சுருங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க உங்களுக்கான நாணயத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. அங்கே இருக்கக்கூடிய பேசிக்கான நாணயம் எதுவோ காயின் எதுவோ அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். மற்றும் டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அதே டைமிங்ஸ் தான். காலையில் பிரம்ம முகூர்த்தம் 4 to 6 அதை நீங்கள் பயன்படுத்துங்க. மற்ற டைமிங்ஸும் நான் என்ன சொன்னோம் உங்களுக்கு அது எப்போ வருமோ அதை நீங்கள் அப்படியே பயன்படுத்துங்க. சரிங்க, இப்போ நம்ம பார்த்த பொருட்களை தட்டில் வச்சதுக்கு பிறகு மனதார மனம் உருகி மகாலட்சுமி தாயார்கிட்ட உங்களுடைய பிரார்த்தனையை சொல்லுங்கள். எவ்வளவு பணம் வேணுமோ அதை நீங்கள் தெளிவாக கேளுங்க. உடனடியாக அந்த பணம் உங்கள் கைக்கு வரணும்னு மனம் உருகி நீங்கள் பிரார்த்தனை செய்யணும். உங்களுடைய பிரார்த்தனையை முடித்ததுக்கு பிறகு நீங்கள் கீழே உட்காந்துக்கோங்க. நின்றுக்கிட்டு மந்திர ஜபம் செய்யக்கூடாது. அதே மாதிரி வெறும் தரையிலையும் உட்காரக்கூடாது. ஒரு சின்ன விரிப்பு போட்டுக்கோங்க, அது புடவையோ அல்லது வேஷ்டியோ கூட இருக்கலாம், போட்டுட்டு அதற்கு மேலே உட்காந்துக்கோங்க. ரொம்பவும் முடியாதவங்க மட்டும் நீங்கள் சேரில் உட்காந்துக்கலாம். சேரில் உட்கார்றவங்க கீழே எதுவும் விரிப்பு போட வேண்டிய அவசியம் கிடையாது. தரையில் உட்காரவங்க மட்டும் ஒரு சின்ன விரிப்பு போட்டுட்டு தான் நீங்கள் உட்காரணும். நீங்கள் உட்கார்ந்ததுக்கு பிறகு இப்போ நம்ம டிஸ்பிளேல தெரிகிற இந்த மந்திரத்தை 1008 முறை நீங்கள் சொல்லணும். கவுண்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கவுண்டிங்காக நீங்கள் ஒரு உடச்ச கடலையோ அல்லது டைமண்ட் கல்கண்டு அல்லது வெள்ளை மூக்கடலை இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருட்களை எடுத்து நீங்கள் முன்னாடியே கவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. 1008 எண்ணிக்கையில் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஜபமாலை நீங்கள் வச்சுருந்தால் அதையும் நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். ஸோ இதை மாதிரி ஏதாவது நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா எண்ணிக்கை உங்களுக்கு மிஸ் ஆகாது. திரும்பவும் சொல்கிறேங்க, கவுண்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். மந்திரத்தை நான் உங்களுக்கு உச்சரித்து காட்டுறேன், ப்ரொனவுன்ஸ் பண்ணி காட்டுறேன். இதே மாதிரி நீங்கள் சொல்லுங்கள். ஸ்ரீ மந்திரத்தை கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி சொல்லுங்கள். கொஞ்சம் எழுத்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்கள், ஷார்ட்டாக சொல்லக்கூடாது. ஸ்ரீம் 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 இந்த மாதிரி சொல்லக்கூடாது. இப்போ நான் சொன்னது மாதிரி ஸ்ரீம் இந்த மாதிரி தான் நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இதே மாதிரி 1008 முறை நீங்கள் சொல்லணும். காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அந்த டைமில் 1008 முறை சொல்லணும். அடுத்ததான் நான் சொன்ன டைமிங்ஸில் நீங்கள் சொல்லணும். ஒரு நாளைக்கு 3 வேளைகள் பயன்படுத்தணும். அந்த டைமிங்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருக்கேன். முக்கியமான விஷயம், தட்டில் நான் சொன்ன பொருட்களை நீங்கள் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரம் அதாவது ஃபஸ்ட் டைம் மந்திர ஜபம் ஆரம்பிக்கிறீங்களே அந்த டைம் மட்டும் வச்சால் போதும். அதற்கு பிறகு நீங்கள் மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த தட்டு பூஜை அறையிலேயே அன்னைக்கு முழுமையாக இருக்கு. மந்திரம் சொல்லி முடித்ததுக்கு பிறகு நீங்கள் விளக்க குளிர வச்சிடலாம். திரும்ப அடுத்த முறை மந்திரம் சொல்கிறீங்களே 2வது முறை 3வது முறை மந்திரம் சொல்கிறதுக்கு முன்னாடி மட்டும் நீங்கள் விளக்கு ஏற்றினால் போதும். ஒவ்வொரு முறையும் மந்திர ஜபம் முடித்ததுக்கு பிறகு நீங்கள் விளக்க குளிர வச்சுக்கலாம். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, 3 வேளைகள் சொல்லணும். ஒவ்வொரு வேளையும் 1008 முறை அந்த ஸ்ரீம் மந்திரத்தை நீங்கள் ஜபிக்கணும். தட்டில் நம்ம பார்த்த அந்த பொருட்களை காலை முதல் வேளை மட்டும் நீங்கள் வச்சா போதும். ஒவ்வொரு வேளைக்கும் புதுசாக நீங்கள் செய்யணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் அன்னைக்கு முழுவதுமே அந்த தட்டு பூஜை அறையில் இருக்கட்டும். அடுத்த நாள் அந்த தட்டில் இருக்கக்கூடிய நாணயங்கள் அந்த 1 ரூபாய் காயினையும் மற்றும் ஏலக்காய் பச்சை கற்பூரம் இதை எல்லாத்தையுமே மொத்தமாக எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. அது உங்களுடைய கேஷ் பாக்ஸில் கூட போட்டு வைக்கலாம் அல்லது புதுசாக ஏதாவது மணி பர்ஸில் போட்டு வச்சுக்கோங்க, வேறு ஏதாவது பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. அதை நீங்கள் எங்கேயாவது எடுத்து வச்சுருங்க. ஆனால் எப்போவுமே அந்த 9 1 ரூபாய் நாணயங்களை நீங்கள் செலவு பண்ணிடாதீங்க. அந்த 9 9 ரூபீஸ் காயினை நீங்களே வச்சுக்கோங்க, வீட்டிலையே இருக்கட்டும், செலவு பண்ணிடாதீங்க. அவ்வளவுதாங்க இந்த ப்ராசஸ். ரொம்பவும் இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் எமர்ஜென்சியாக உங்களுக்கு பணம் தேவைப்படுற பட்சத்தில் இந்த மெத்தடை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். முழு நம்பிக்கையோட சரியான மந்திர உச்சரிப்பும் எண்ணிக்கையும் கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் எப்படியாவது உங்களுக்கு பணம் கிடைச்சிரும். இது அனுபவ ரீதியாக நான் கண்ட உண்மை. ஸோ தேவைப்படுறவங்க இப்போ நம்ம பார்த்த மாதிரியே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், வெற்றி நிச்சயம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான தலைப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.